என்னால வாசுவை காப்பாத்துறதுல எனக்கு அதிக அக்கறம் உண்டு. ஏன்னா வாசு என் உயிரை காப்பாத்தினவர். என் உயிரை காப்பாத்தின அந்த சம்பவத்துக்கு பிறகு சபரிமலை யாத்திரையில எங்களுடைய நட்பு அதிகமாச்சு. நல்ல ஐயப்ப பக்தர். அவருக்கு இப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சேன்னு நினைச்சாதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. அவங்க அம்மா விட்டு அவங்க அப்பா நினைச்சுதான் அவர் சதா வருத்தப்பட்டுகிட்டே இருப்பாரு. அதுக்கு காரணம் நானா இருந்துட்டேனேன்னு எத்தனையோ தடவை இந்த வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வச்சு போக நினைச்சு அவர் தடுத்துட்டாரு. எந்த பாவி அவரை கொலை செஞ்சானோ தெரியல. பழி அந்த தம்பி பேர்ல வந்துருச்சு. இந்த சொத்துக்களை எல்லாம் என் பேர்ல எழுதி வைக்க பல தடவை அவர் வக்கீல கூப்பிட்டப்போ நான் வேண்டான்னு தடுத்தது நல்லதா போச்சு. இல்லைன்னா இந்த சொத்துக்களுக்கு ஆசைப்பட்டு நாங்க தான் அவரை கொலை செஞ்சோன்னு அந்த பழி எங்க பேர்ல வந்திருக்கும். சார், இந்த சொத்தெல்லாம் அவரோடது தான். இந்த சொத்தே போனாலும் பரவாயில்ல, அவரை எப்படியாவது காப்பாத்துருங்க சார். சந்தர்ப்பம் சூழ்நிலையா அவரை குற்றவாளி ஆக்கினதுனால என் மனசாட்சிக்கு விரோதமா நானே அவரை கைது பண்ண வேண்டியதாயிடுச்சு. அவங்க அப்பா கிட்ட இந்த வீட்டு முன்னால வச்சு என் கையால தான் உனக்கு சாவுன்னு பலமுறை சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு ஏராளமான சாட்சியங்கள் வேற இருக்கு. இந்த நிலைமையில அவரை காப்பாத்துறதுக்கு அந்த ஐயப்பனை விட்ட வேற யாராலையும் முடியாது. தென்ன மரத்துல தென்ன பாயம் கீது, பொய்யா மரத்துல வாயோ பாயம் கீது. தப்பு தப்பா பாடிக்கிட்டு இருக்கான். ஆளுக்கு ஒரு பாட்டு பாடுங்கல்ல, நீங்க ஒரு பாட்டு பாடுங்க. நீங்க பாட ஆரம்பிச்சா இந்த அரசியல் கேதி பெனா தம்ம இருப்பான்ல. எனக்கு இந்த மாதிரி பாட்டெல்லாம் பாட தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல பாட்டா பாடுங்க. ஐயப்பன் பாட்டு பாட்டமா? ஆமா, ஐயப்பனுக்கு அண்ணா விரதம் இருக்காருல, அதே பாட்டு பாருங்க சாமி. பாருங்க, கொஞ்சம் இருங்க அண்ணே. அண்ணே, நாங்களும் சேர்ந்து பாடுற மாதிரி ஒரு பாட்டு பாடுங்க அண்ணே. டேய் அண்ணே, பாட போறாரு வாங்கடே. பாட்டு எப்படி? நல்லா பாடுங்க தம்பி. அண்ணே, ஐயப்பன் பாட்டு பாடுறேன்னு உடனே ஐயப்பா என்ன தூக்கிலிருந்து காப்பாத்து, என் கஷ்டத்தை தீத்து வைங்கன்னு பாடுவீங்கன்னு நினைச்ச. நீங்க என்னடா உழைக்கும் வர்க்க உயரணும், நாடு நல்லா இருக்கணும் பண்ணீங்க. நாடு நல்லா இருந்தாதான் வீடும் நல்லா இருக்கும். எல்லாம் தெரிஞ்ச ஐயப்பனுக்கு என் பிரச்சனையை மட்டும் நான் சொல்லியா தெரியணும். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு உயிரை கொடுத்த ஐயப்பன் எப்ப அந்த உயிரை பறிச்சுக்கிட்டாலும் எனக்கு சந்தோஷம்தான். சாமி, ஏன் சாமி ஐயப்பன் மேல இவ்வளவு பக்தி வச்சிருக்கீங்களே, அப்புறம் எப்படி நீங்க செய்யாத கொலைக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்த ஐயப்பன்? உண்மையான பக்தனை ஐயப்பன் சோதனை பண்ணுவான்ல, அது மாதிரிதான் அண்ணனுக்கும் சோதனை. சரியா சொல்லடா. வாசு, உன்னை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. இந்த வந்துறேன் வாசு. வாங்க பாய், நல்லா இருக்கீங்களா? இருக்கிறேன்ப்பா. வாசு, குத்தமே செய்யாத ஒன்ன நீ வணங்குற ஐயப்பனும் நான் நம்புற அல்லாவும் இப்படி சோதனை செய்யறாங்களப்பா. அண்ணே, சாமி சரணம். நீ மாலை போட்டிருக்கியா? ரெண்டு தடவை குளிச்சா உடம்புக்கு ஆகாதேப்பா. ஆகாதன்னு நீ விடுதலை வரணும் தான் நான் மாலை போட்டிருக்கேன். உன்னை மட்டும் அந்த ஐயப்பன் காப்பாத்தாம இருக்கட்டும். இந்த ஊர் முழுக்க போய் சொல்லுவேன் ஐயப்பனை நம்பாதீங்க, ஐயப்பனை நம்பாதீங்கன்னு. நான் வெளியில வந்துட்டா நீ ஐயப்பனை நம்புவ இல்ல? நிச்சயமா நம்புவேன். வாசு, அம்மா வந்திருக்காங்க. வாசு, அம்மா எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா. வாசு, ஏன்ப்பா திரும்பி நின்னுட்ட? பொட்டு இல்லாத அந்த முகத்தை பாக்குற சக்தி எனக்கு இல்ல பாய். மங்களகரமான அந்த முகத்தையே பார்த்தனா இருக்கிற வரைக்கும் அதே நினைப்படவே இருந்துறேன். இந்த கொலையை நான் செஞ்சிருப்பேன்னு நீங்க நம்புறீங்களா? வாசு, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? என் அப்பாவோட சேர்த்து வைக்கணும்னு நீ நினைச்ச, ஆனா இது நம்மள பிரிச்சிருச்சு. செய்யாத குற்றத்துக்கு உனக்கு தண்டனை கொடுத்துட்டாங்களேப்பா. என்ன கொலகாரன்னு சொன்னது வெறும் மனித சாட்சிகள் மட்டும்தாமா. ஆனா ஐயப்பங்கிற தெய்வ சக்தி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ நம்புற ஐயப்பன் தான் ஒன்னு கொலகாரன்னு ஊர் முழுக்க சொல்ல வச்சுட்டானே, அவன் மட்டும் ஒன்ன காப்பாத்தல. இந்த உலகத்துல ஐயப்பனே இல்ல. பாய். வாசு. முத்து. அண்ணே, நான் வர வரைக்கும் அம்மாவை பத்திரமா பாத்துக்கோங்க. வாசு. போட்டு மலைக்கு போனீங்களே, இந்த வருஷம் மாலை போட்டு மலைக்கு போலீங்களா? இல்ல சாமி, மனசு சரியில்லை. போன வருஷம் ஐயப்ப பூஜையில வாசு சாமியே நம்ம கூட இருந்தாரு, ஆனா இந்த வருஷம் அவர் ஜெயில இருக்காரு. நாளைக்கு விடிஞ்சா அவருக்கு தூக்கு. மாலை போட்டுக்கிட்டா அவரோட ஈமச்சடங்களை கலந்துக்க முடியாதுங்கிறனாலதான் இந்த வருஷம் நான் மாலை போடல. அந்த ஐயப்பா அவரை எப்படியாவது காப்பாத்துனதுக்காகத்தான் நான் மாலை போட்டு விரதம் இருக்கேன். வாசுவை காப்பாத்துறதுக்காக இவரும் இவங்க அக்காவும் எதையும் செய்ய தயாரா இருந்தாங்க. வருத்தப்பட்ட என்ன பிரயோஜனம்? தண்டனை தான் உறுதியாயிடுச்சு. ஆமா சாமி,
வாசு கொண்டிருக்க மாட்டாரு, வேற யாரு கொண்டிருப்பா? அவங்க அப்பாக்கு பிசினஸ்ல நிறைய விரோதிங்க உண்டு. வாசுவுக்கு கூட என்னை காப்பாத்தின வகையில நிறைய ரவுடிங்களோட விரோதம் இருக்கு. ஆனா அவங்க மேல எல்லாம் ஆக்ஷன் எடுக்க முடியாது. காக்கா உட்கார பணம்பழம் விழுந்த கதையா அவங்க அப்பாவும் எப்பவும் வெட்டிடுறேன்னு சொல்லிட்டு இருந்த வாசு மாட்டிக்கிட்டாரு. இன்னும் சொல்ல போனா எங்க பேர்ல கூட ரொம்ப பேர் சந்தேகப்பட்டாங்க. சரி சரி, அந்த பேச்ச விடுங்க. மைக் செட் சாமி, ஏதாவது நல்ல சாமி பாட்டு இருந்தா போடுங்க. என்னவோ தெரியல சாமி, திடீர்னு டேப் ரெக்கார்டர் ரிப்பேர் ஆயிடுச்சு சாமி. எங்க வீட்டுல இருக்குங்க, நான் சொன்னு சொல்லி எங்க அக்கா கிட்ட போய் டேப் ரெக்கார்டர் வாங்கிட்டு வாங்க. சரிங்க சாமி.